மாத ராசி பலன், மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 900,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். LifeHoroscope.in. இந்த LifeHoroscope.in நிறைய பேர் ஜாதகத்தை, அதாவது அவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இதுக்கும் ஹாரோஸ்கோப்பே கிடையாது. முன்னாடி எழுதுனதெல்லாம் கையில் எழுதின ஒரு ஜாதகம், அது சரியாக இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. லேட்டிடியூட் லாங்கிடியூட் படி அக்யூரேட்டாக ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் என்னுடைய மனமாக நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நான் அட்வைஸ் பண்ணுறது, உங்களுக்கு ஹாரோஸ்கோப் வேணும், உங்களை பர்சனல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் முதல்ல ரீட் பண்ணணும், அதில் உள்ள யோகங்கள் படிக்கணும், ஜென்ரலாக அதுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா LifeHoroscope.in அதில் போங்க, உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பாருங்க. மற்றும் நம்ம வந்து இந்த மார்ச் மாத ராசி பலன் மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துடைய பலன் ப்ளஸ் எவ்ரி மந்தில் இந்த கரியர், அவங்களுடைய மேரேஜ் லைஃப் ஆர் அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய ஹெல்த், லக், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லையும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். நியூமரலஜி, வாஸ்து, நிறைய விஷயங்கள் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. மீனம் ராசி, மார்ச் மாதம். மீனம், மீனத்தை பொறுத்த வரைக்கும் குரு, செவ்வாய், சனி மூன்று கோள்களும் இந்த மாதத்தில் ரொம்ப ஃபேவர் தான். மந்தோட பிகினிங்கில் செவ்வாயும் குருவும் 10th இடத்துல, மந்தோட பிகினிங்கில். ஸோ 9 கூடிய செவ்வாய், 10 கூடிய குரு ஒன்றாக இணையிறது தர்ம கர்மாதிபதி யோகம். ஒரு விஷயத்தை மனுஷன் வந்து அச்சீவ் பண்ணணும்னா முதல்ல அவங்களுக்கு ஒரு சில யோகம் இருக்கணும். அதில் நம்பர் 1 தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகம் உடையவங்க நிறைய தான தர்மங்கள் பண்ணுறது, கோயில் கட்டுறது, பொது நிறுவனங்கள், பொதுத்துறைகளில் வேலை பார்க்கறது, அரசியலில் இருக்குது, இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய யோகத்தை கொடுக்கும். ஸோ மீனமை பொறுத்த வரைக்கும் குரு, செவ்வாய், 10th இடத்துல சந்திப்பு, மறுபடியும் 11th இடத்துல 22 தேதி சனி செவ்வாய் சந்திப்பு, 30th தேதி சனி செவ்வாய் குரு மூன்று கிரகங்கள் சந்திப்பு. ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு வந்து இந்த 10-11 ட்ராவல் ஆகும். நான் சொல்கிறது மேஜரான 3 பிளானட்ஸ். இதனால் என்ன நடக்க போகுது மீனம்க்கு? மீனம் தொழில் வளர்ச்சி, கரியர், பிஸ்னஸ் வந்து உங்கள் கரியர் வந்து ஒரு பிஸ்னஸாக இருக்குது, அந்த தொழில் ஒரு வளர்ச்சி. உங்களுடைய கரியர் வந்து ஒரு ஜாபில் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு ஜாபில் வந்து ப்ரொமோஷன் ஹைக் ஆர் உங்களுக்கு வந்து ஒரு குட் சேஞ்ச், கரியர் வந்து ஒரு குட் சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மீனம்க்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் பர்டிகுலராக ஜாப் தேடிட்டு இருக்கிறீங்க, புதுசாக நான் தேடுறேன், எனக்கு வேலை இல்லை நான் தேடுறேன் அப்படின்னா அந்த வேலை வந்து தானாக தேடி வருவதற்கோ அல்லது ஏ குட் ரெஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கோ சான்சஸ் இருக்குது. இன்னொன்று, ஹெல்ப் பண்ணாத நண்பர்கள் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு தேடி வந்து ஹெல்ப் பண்ணுறதோ இல்லை நீங்கள் தேடி போனால் ஹெல்ப் பண்ணுறதுக்கோ நல்ல சான்சஸ் இருக்குது, இதுவும் ஃபேவர். ஃபினான்ஷியலாக இது வரைக்கும் என்னென்ன நெருக்கடிகள் இருந்ததோ அந்த நெருக்கடிகளை நீக்கிறதுக்காக வேறு ஒரு ஆப்ஷனல் ஒரு ஐடியா இருந்ததுன்னா அதையும் நீங்கள் இந்த மாதம் பண்ணலாம். லோன் ட்ரை பண்ணுறீங்க, லோன் கிடைக்கல, இப்போ லோன் கிடைக்குமா? எஸ் கிடைக்கும். லாபத்தில் வந்து குருவும் 10th குரு இருக்கும் போதும் லோன் கிடைக்கும். புதன் சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு 12th இடத்துல, உங்கள் லக்னமும் மீனமாக இருக்கான்னு பார்த்துங்க, அது ரொம்ப முக்கியமானது. தசாபக்தி ஃபேவராக இருக்கணும் பார்த்துங்க. சொல்கிற பாசிட்டிவ் பலன் எல்லாமே தசாபக்தி ஃபேவராக இருந்தால் டெஃபினட்டாக நடக்கும். LifeHoroscope.in அந்த ஹாரோஸ்கோப் லிங்கை நீங்கள் பயன்படுத்திங்க, உங்களுடைய பர்சனல் சார்ட்டை முதல்ல ஜென்ரேட் பண்ணி உங்கள் லக்னமும் நீங்கள் தெரிஞ்சுங்க. ஓகே, இப்போ வந்து மீனமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பிளானட்டுடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இத்தனை ஃபேவர் பண்ணுது. மேரேஜ் எப்படி இருக்கும்? 2 சுக்கரன் மந்தோட பிகினிங், மீனமுக்கு அன்ஃபேவரபிள் பிளானட் சுக்கரனாக இருந்தாலும் சுக்கரன் ஒரு சுபக்கிரகம், செவ்வாய் குரு இணைவு 11th இடத்துல. ஸோ இந்த மாதத்தில் கல்யாண திருமண பேச்சுக்கள்லாம் ஈஸியாக பண்ணலாம், குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல பலன் உண்டு. பொருளாதார புழக்கம் எப்படி இருக்கும்? ஃபினான்ஷியலாக ஏதாவது நல்ல க்ரோத் இருக்குமா? ஏதாவது பணப்புழக்கம் ஏற்படுமா? ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டமாவது கிடைக்குமா? எஸ், அதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. கல்வி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கும்னா அவங்க வந்து ட்ராவல் பண்ணி போய் படிக்கிறதுக்கும் ஃபேவராக இருக்கும், இந்த ஊர்லேயே அவங்க படிக்கிறதுக்கும் ஃபேவராக இருக்கும், ப்ளஸ் அவங்களுடைய நல்ல சாய்ஸ், நல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கும் ஒரு ஃபேவரான மந்தாக இந்த மந்தை பார்க்கலாம். ஓவராலாக மீனம் பொறுத்த வரைக்கும் திஸ் மந்த் மார்ச் மாதத்தில் நிறைய அவங்க சைடில் வந்து ப்ளஸில் தான் இருக்கே தவிர மைனஸில் நிறைய இல்லை. ஸோ ப்ளஸில் வந்து வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ரொம்ப நாளாக ஒரு ஐடியா இருக்குது, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், சின்ன லெவலில் ஒன்று பண்ணி பார்க்கணும், சின்ன லெவலில் ஒன்று பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா எஸ் இந்த மாதம் அதை முயற்சி செய்யலாம். முக்கியமான நபர் ஒருத்தரை சந்திக்கணும், அவர் மூலயமா எனக்கு வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, இந்த மாதம் அதெல்லாம் த்ரூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் த்ரூ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ரொம்ப நாளாக வந்து ஒருத்தர்கிட்ட பணம் வரணும், தேடி வரணும், அதுக்காக நான் ரொம்ப ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கேன், யூ ஆர் ட்ரைங், ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பட் அது ஏதாவது சான்ஸ்னால் அதுக்கும் சான்சஸ் இருக்குது. பூமியால் யோகம் பெறக்கூடிய மாதமாகவும் இருக்குது, ப்ராப்பர்ட்டியில் வந்து ஷேர்ஸ் வரக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது, ஒரு சொத்தை விற்று அதனால் பணம் பண்ணக்கூடிய மாதமாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் கோள்களுடைய இணைவு, லாபகரமான ஒரு மாதம், ஆதாயமான ஒரு மாதம், எந்த ஒரு பலன்களை முயற்சி செய்தாலும் அதில் வந்து ஒரு ஆதாயம், பரவாயில்ல எனக்கு ஃபேவராக நடந்திருக்கு,
எனக்கு ஃபேவர் பண்ணியிருக்காங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு மாதம் வந்து மீனத்துக்கு உண்டு. நான் சொல்ல கிளியராக புரிஞ்சுங்க, இது வந்து சுப பலன்கள் எல்லாமே உங்கள் பர்த் சார்ட்டில் யோகம் இருந்து, உங்கள் ஜனனக்கால ஜாதகமில் நல்ல தசாபுக்தி இருந்து அந்த கிரகங்கள் வலுவாக இருந்ததுனால் டெஃபினட்டாக நடக்கும். ஒருவேளை வீக்கான ஒரு தசாபுக்தியாக இருந்து பர்த் சார்ட்டில் யோகம் பெருசாக இல்லைன்னா இது நடக்கிறதுல சில டிலேஸ் ஆகலாம். இதை புரிஞ்சுட்டா, ஏன்னா மீனம்க்கு வந்து இந்த மாதம் ரொம்ப ஃபேவராக இருக்குது. லெவன் அப்படிங்கிறதே வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் கெயின் தான், எப்போவுமே வந்து லாபம் ஆதாயம் அனுபவம் கொடுக்குறது தான் லெவன். இது வந்து அதிசார பயிற்சின்னு சொல்லுவாங்க, அட்வான்ஸ் டிரான்சிட். உங்களோட ராசிநாதன் இந்த மாதம் என்ன பண்ணுறாருன்னா அட்வான்ஸாக டிரான்சிட் பண்ணுறார், டிரான்சிட் பண்ணி மறுபடியும் வந்து பேக்வேர்டில் வருவார். அப்படி இருக்கக்கூடிய இந்த குருவுடைய டிரான்சிட் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணும், முன்னாடி பின்னாடி நடக்க வேண்டிய சுபப்பலனை முன்னாடியே கொண்டு வரது தான் அட்வான்ஸ் டிரான்சிட். எப்போவோ நடக்க போகுது, அதாவது 2022 நடக்கக்கூடிய பலனை முன்னாடியே கொஞ்சம் அதோடைய ஒரு ஒரு ட்ரையல் காமிக்கிறது மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பலன்கள் உண்டு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த மாதத்துடைய பிளானட்டுடைய டிரான்சிட்டை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். உங்கள் பேர்த் சார்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் எடுத்துக்கணும். மெயினாக உங்களுடைய தசாபுக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தசை இருக்குது, என்ன புக்தி நடக்குது, அந்த தசாபுக்திக்குண்டான கிரகங்கள் உங்கள் பேர்த் சார்ட்டில் லக்னப்படி யோகமான கிரகமாக, லக்னப்படி உங்களுக்கு நல்ல இடத்துல பொசிஷனாக இருக்கான்றதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க. அப்போ தான் எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கத்தை கொடுக்குன்றதை தெரிஞ்சுக்கும். அதாவது நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு யோக தசை நடந்துனா டெஃபினட்டாக நடக்கும். நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு ஒரு பாவ தசை நடக்குதுன்னா நடக்கிறத சில தடைகள் வரலாம். உங்கள் லக்னப்படியும் நீங்கள் பார்த்துக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும், அதில் வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும், சில டவுட்ஸ் இருக்குது எனக்கு, அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க, ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து சனி தசை நடக்குது, புதன் நடக்குது, குரு நடக்குது, தசை நடப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பலன், ஏன்னா ராசி லக்னம் சில பேருக்கு வந்து நட்சத்திரப்படி கூட இந்த ஆண்டுடைய பலன் கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு தசை நடந்தால் அந்த ஆண்டு எப்படி இருக்கும், அந்த அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய மூவ் எந்தளவுக்கு ஃபேவராக இருக்கும், இதை பற்றின டீட்டெயில் அனலைஸ் தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கிரகத்தும் தனித்தனியே உங்களுக்கு வந்து பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டிருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த பலன்களை உங்களுடைய நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். புதன் திசை, புதன் கிரகம் வந்து ஒரு தசை நடத்துதுன்னா 17 ஆண்டு காலம் உங்களுக்கு தசையை நடத்தும். கடந்த ஆண்டு எப்படி இருந்ததோ அந்த பலனை விட்டுடுங்க. இந்த ஆண்டு 2020 புதன் தசை நடப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் பலன், புதனுக்கு 2 வீடுகள் இருக்குது, மிதுனம் மற்றும் கன்னி. புதன் மட்டும், புதன் கிரகம் வந்து ரொம்ப ஒரு பெக்யூலியர் பிளானெட். இந்த பிளானெட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லதை செய்யணும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. புதன் வலுவாக இருந்தால், புதன் சுபர்களோடு சேர்ந்து இருந்தால், ஏன்னா புதனுக்கு வந்து எந்த கிரகத்தையும் எதிர்க்கிற சக்தி கிடையாது. சனியோடு இருந்தால் சனிக்கு துணை போகும், செவ்வாயோடு இருந்தால் செவ்வாயோட துணை போகும், ராகுவோடு இருந்தால் ராகுக்கு சப்போர்ட் பண்ணும், கேதுனாலும் அப்படி தான், சுக்கரனாலும் அப்படி தான். புதன் சுக்கரனோடு இருந்தால் ப்ளஸ்ஸு, சனியோடு இருந்தால் சில இடங்களில் அது அட்வான்டேஜ். புதன் தசை நடக்கிற உங்களுக்கு முதல்ல அது லக்னத்துக்கு புதன் ஃபேவராக அன்ஃபேவராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரிஷபம் துலாம் இந்த லக்னங்களுக்கெல்லாம் புதன் ரொம்ப ஃபேவர். மகரம் கும்பம் மிதுனம் கன்னி இந்த லக்னங்கள்லாம் புதன் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் பிளானெட், பட் நல்ல பொசிஷனில் நல்ல ஸ்டாரில் இருக்கணும். பகை சாரங்கள்லாம் எல்லாம் இருந்தால் நல்லது. புதன் வந்து வர்க்கோதம் அடைஞ்சு தான் இன்னும் பெரிய ப்ளஸ்ஸு. புதன் கிரகம் தசை நடக்குது, உங்களுக்கு வந்து புதன் தசை நடக்குது, 17 வருஷம் நடக்குது. அடிப்படையில் புதன் என்ன திரும்ப கொடுப்பார், அறிவின் வளர்ச்சி, நல்ல நாலேஜ் கொடுப்பார், ஸ்கில்ஸ் டேலண்ட், கம்யூனிகேஷன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், கலை, பேச்சு, பேச்சாற்றல், அவருடைய நாவன்மையால் உலகத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி. இந்த புதனுக்கு ப்ளஸ்ஸே வந்து அவருடைய ஸ்பீச் தான். புதனுக்கு வந்து குயிக் மைண்டு, வெரி ஃபாஸ்ட் இன் ரியாக்ஷன், கிராஸ்பிங் பவர், ஒரு மாதிரி வேகமாக ஒரு விஷயத்தை வந்து